விழுப்புரம் மாவட்டம் கல்வராயன் மலையில் அனுமதியின்றி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 126 கள்ள துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே கல்வராயன் மலையடிவார கிராமங்களில் அனுமதியில்லாமல் துப்பாக்கிகள் பயன்படுத்துவது தெரியவந்ததை அடுத்து போலீசார் சோதனை நடத்தினர். சட்டவிரோதமாக துப்பாக்கி தயாரித்த சுப்பிரமணியன் உட்பட 11 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து 15 துப்பாக்கிகளை பறிமுதல் செய்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட எஸ்பி விக்ரம் தலைமையில் மலை கிராமங்களில் தொடர் சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த சோதனைகளின் போது பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 103 கள்ள துப்பாக்கி போலீசார் பறிமுதல் செய்தனர். இதுவரை பறிமுதல் செய்யப்பட்ட 126 துப்பாக்கிகள் கச்சிராபாளையம் காவல் நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டன. அவற்றை பார்வையிட்ட எஸ்பி விக்ரம் அனுமதியின்றி துப்பாக்கிகள் வைத்திருப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். நம்ம கிடைச்ச ரகசிய தகவலின்படி பாப்பாத்தி முளை என்ற கிராமத்திலிருந்து ஒரு பட்டறை ஒரு ஒர்க் ஷாப்பை வந்து ரெய்டு பண்ணி அந்த அங்க இருக்கிற துப்பாக்கி செய்கிற டூல்ஸ் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு 10 துப்பாக்கி 11 அக்யூஸ்டு எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணோம். அதன் தொடர்ச்சியாக மலையில் வந்து சில அன்லைசன்ஸ்டு வெப்பன்ஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இன்றைக்கி ஓப்பன் பிளேசஸில் நிறைய துப்பாக்கிகள் வந்து இருக்குது அப்படின்ற தகவல் நேற்று கிடச்சது எங்களுக்கு. அதில் விஏஓ அண்டு போலீஸ் டீம் கிடைச்ச இடங்களெல்லாம் போய் பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த மாதிரி துப்பாக்கிகள் இருக்கவே அதை பறிமுதல் செஞ்சு கொண்டு வந்திருக்கோம். மொத்தமாக இது வரைக்கும் 126 எஸ்பிஎம்எல் ரக துப்பாக்கிகள் கிடச்சிருக்கு. இது வந்து இப்போ ஹண்டிங் பர்பஸ், அதாவது வேட்டையாடுற பர்பஸ்க்காக இருக்கலாம், ஆனால் இருந்தாலுமே அது வந்து வைத்திருப்பது தவறு தான். அப்பகுதியில் உள்ள 140 கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு அரசு பணியில் சேர்வதற்கான பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும் என்றும் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எஸ்பி விக்ரம் தெரிவித்தாா்.